ஐக்கியா அரபு எமிரேட் மற்றும் ஓமான் நாட்டிலிருந்து கிடைக்கப்பட்ட இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இன்று பதிவினால் 29 தேதி 8 மாதம் 2020 ஆண்டும் ஐக்கிய அரபு எமிரேட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 390 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனங்காணப்பட்டிருப்பதுடன் 24 மணி நேரத்தில் 1 நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். ஐபிஎல் விளையாட அமீரகம் வந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி உறுப்பினர்களுக்கு வைரஸ் தொற்று. பயிற்சியை ஒத்திவைத்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினர். இந்தியாவிலிருந்து ஐக்கிய அரபு எமிரேட்டுக்கு வருகை தந்த ஐபிஎல் T20 கிரிக்கெட் போட்டிக்காக வந்த அணிகளில் ஒன்றான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இருக்கும் 13 பேருக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களுக்கு வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. மதுரை துபாய் இடையே மீண்டும் தொடங்கிய தினசரி ஸ்பைசி ஜெட் விமான சேவை கட்டணம் மிக குறைவு, புக்கிங் தொடங்கப்பட்டிருக்கின்றது. இந்தியாவில் வைரஸ் பரவல் அதிகரிக்க தொடங்கியதையடுத்து மதுரைக்கும் துபாய்க்கும் இடையே தற்காலிக தடை செய்யப்பட்டிருந்த தினசரி சர்வதேச விமான சேவை வரும் செப்டம்பர் 1 முதல் மீண்டும் தொடங்க இருப்பதாக ஸ்பைசி ஜெட் விமான நிறுவனம் அறிவித்துள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்டில் காலாவதியான பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் பொதுமன்னிப்பில் இந்தியா செல்ல சிறப்பு திட்டம். இந்திய துணை தூதுவர் விசேட தகவலை வெளியிட்டிருக்கின்றார். டூரிஸ்ட் விசாவில் துபாய் சார்ஜா வருவதற்கு புதிய விதிமுறை வெளியீடு. ஐக்கிய அரபு அமீரகத்தில் வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக அமீரக அரசினால் மேற்கொள்ளப்பட்டிருந்த பெரும்பாலான தடைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டதைத் தொடர்ந்து அனைத்து நாட்டினரும் புதிய சுற்றுலா விசா பெற்று அமீரகம் வரலாம் என்று அமீரக அரசு அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. அமீரக அரசின் இந்த அறிவிப்பினை தொடர்ந்து இந்திய அரசாங்கம் இந்திய நாட்டவர்களை சுற்றுலா விசாவில் அமீரகம் செல்ல அனுமதி வழங்கியிருக்கின்றது. அமீரக அரசின் தற்போதைய விதிமுறைகளின்படி டூரிஸ்ட் விசாவில் அமீரகம் பயணிக்கும் பயணிகள் பாஸ்போர்ட்டின் செல்லுபடியாகும் காலம் குறைந்தது 6 மாதங்கள் இருக்க வேண்டுமென்றும் இந்த 6 மாத கால செல்லுபடியாகும் காலம் பயணிகள் அமீரகம் வந்திறங்கும் நாட்களிலிருந்து கணக்கிடப்படும் என்றும் அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கின்றது. ஓமான் நாட்டின் ஜனாதிபதிக்கும் குவைத் நாட்டின் பிரதமருக்கும் இடையில் விசேட தொலைபேசி உரையாடல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அமீரக மகளிர் தினம் உங்களை சந்தித்ததில் பெருமை அடைகின்றேன். பெண் போலீஸ் அதிகாரிகளின் நேரில் சென்று கௌரவித்த சிஹம் தான். முகக்கவசம் இல்லையென்றால் விமானங்களில் ஏற்ற முடியாது. விமான போக்குவரத்து இயக்குநரகம் அதிரடி அறிவிப்பு. விமான பயணிகளுக்கான புதிய வழிகாட்டுதல் நெறிமுறைகளை இந்திய விமான போக்குவரத்து இயக்குநரகம் வெளியிட்டிருக்கின்றது. அமீரகத்தில் ஆரம்ப பள்ளிகளை மீண்டும் திறக்க அனுமதி அரசு அறிவிப்பு. அமீரகத்தில் பாலர் பாடசாலைகளை மீண்டும் திறப்பதற்கான அனுமதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. நேசரி இஸ்கோல் உங்களால் தலை நிமிர்கின்றோம். அமீரக பெண்கள் தினத்தை முன்னிட்டு துபாய் மற்றும் அபுதாபி ஆட்சியாளர் வெளியிட்டுள்ள அசத்தல் ட்வீட். ஆன்லைன் வகுப்புகளில் படிக்கும் குழந்தைகளை கொண்ட துபாய் அரசு ஊழியர்களை வீட்டிலிருந்தே பணியாற்றலாம் என்று ஷேக் ஹம்தான் அறிவிப்பு. காலாவதியான விசாவுக்கான கருணை காலம் பாஸ்போர்ட் இல்லாமல் தவிக்கும் இந்தியர்களுக்கு புதிய திட்டம் அறிவிப்போம். 2020 மார்ச் 1 முன்னர் காலாவதியான விசாக்களை வைத்திருப்போருக்கு வழங்கப்பட்ட கருணை காலம் மேலும் 3 மாதங்களுக்கு நீடித்துள்ளது. அமீரக அரசு நவம்பர் 17 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. நன்றி. மீண்டும் இன்னுமொரு ஐக்கிய அரபு எமிரேட் மற்றும் ஓமான் பற்றிய தகவல் ஒன்றில் உங்களை சந்திப்போம்.